வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் காண்டாக்ட் பண்ணாலும் கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இன்றைக்கி ஒரு நல்ல கேப் அப், ஆல் டைம் ஹை கூட அச்சீவ் ஆச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 12,430 பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆச்சு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓப்பன் ஆனது தான் வந்து இன்றைக்கி ஹையே, அதாவது ஓப்பன் ஹை வந்து இன்றைக்கி சேமு. இது வந்து நிஃப்டிக்குன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்டாக், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்குக்கு, சென்செக்ஸுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸை தவிர நிஃப்டி பேங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஹை வந்து சேமாக இருந்துச்சு. சென்செக்ஸ் மட்டும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ரைசிங்கில் அதுக்கப்புறம் ஃபுல் டவுனாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஹை சேம் அப்படின்னா மார்க்கெட் ஏறவே இல்லை அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லெவலில் இருந்த ஒவ்வொரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சஸும் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. சப்போர்ட் எல்லாம் உடைய உடைய மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இது ஏன் இந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நிறையா மேஜரான கம்பெனிஸ் பண்ணியிருந்தாங்க, லைக் ரிலையன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஹெச்டிஎஃப்சிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருடைய இதுவும் ரிசல்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸை வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணலை. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வேறு ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹையில் நிற்கிது. இந்த மாதிரி சமயத்தில் ரிசல்ட்டும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லைன்றனால ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்வெஸ்டர் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லோரும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல் பண்ணதுனால ஹியூஜாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய சந்தை டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆச்சு. மேஜராக வந்து அடுத்து ஃபினான்ஷியல் செக்டாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இதனால் அஃபெக்ட் ஆச்சு. பட் மேஜராக இண்டெக்ஸை ரொம்ப கீழே எழுத்துட்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸும் சொல்லலாம். ஏன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக கேப் அப்பில் இருந்தது, டவுன் ஆகி நெகட்டிவ் ஆகி 3% கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஷேர் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸே வந்து ஒரு ரொம்ப வெயிட்டபுளான ஒரு இண்டெக்ஸ்லேயே ரொம்ப வெயிட்டபுளான ஒரு ஸ்டாக்கு, அதுவே வந்து இவ்வளோ ஃபால் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து ஓப்பனிங்லேருந்தே கண்டினியூஸ் ஃபாலு. பட் ஓவரால் லுக்கு அனலிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன தான் கீழே வந்தாலும் ஓவரால் லுக்கில் பையிங்கில் தான் இருக்குது. ஸோ அதால் ரெக்கவர் பண்ணி மேலே வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது போக லுபின்ல வேறு அந்த ஷேரும் வந்து 3% ஃபால் ஆச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 5 அப்சர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க விசாக் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகுன்ற மாதிரி இருக்கிறனால 3% ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபால் ஆச்சு. அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜி, நம்ம டெக்னாலஜிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஷேர், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5% ஃபால் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீக்கான ஒரு ரிசல்ட்டுன்னு கூட சொல்லலாம், இல்லாட்டி ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஷேர்ஸ் எல்லாருமே வந்து ஃபால் ஆனதுனால நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபால் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப பீக்கில் இருந்துச்சு, மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மார்க்கெட் ஏறும்போது மெதுவாக ஏறும்னு சொன்னேன், அதே மாதிரி தான் இறங்கும்போது வேகமாக தான் இறங்கும், ஏறும்போது தான் வந்து மெதுவாக ஏறும். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 12,224 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ட்ரேடிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறனால. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 200க்கு மேலே ஓப்பன் ஆச்சு, 12,200க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா 200 ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுக்கும். இஃப் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சேஃபாக தான் வந்து ட்ரேடிங் பண்ணணும். சடனாக வந்துட்டு நம்ம வந்து டெசிஷன் வந்து எடுத்துடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 12,200 கிட்டேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 12,200 நம்ம சப்போர்ட்டாக வச்சுட்டு மார்க்கெட் பை பண்ணிட்டு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் 12,200 கிராஸ் ஆச்சு, மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து சின்னதாக இன்ட்ராடேயில் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 40 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்.
அதே சமயத்தில் மார்க்கெட் மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,250 வந்து அப்போதைக்கு உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,300 இருக்கும். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 12,300 தான் வந்து நிறையா நேரம் ஹியூஜான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அதே ரெசிஸ்டன்ஸ் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.